ஹாய், ஹலோ, வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பகாசுரன் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திரௌபதி, ருத்ரதாண்டவம் ஆகிய படங்களின் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் மோகன்ஜி தற்போது பகாசுரன் என்ற புதிய படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தில் இயக்குனர் செல்வராகவன் மற்றும் நடிகர் நட்ராஜ் இருவரும் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நடிகர் ராதாரவியும் இந்த படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தை மோகன்ஜியின் GM ஃபிலிம் கார்பரேஷன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த படத்தின் கதை என்ன, வாங்க பார்க்கலாம். கடலூரில் கூத்துக்கட்டி வாழ்ந்து வரும் பீமராசு என்ற செல்வராகவன், இவரது மகள் தியாக்ஷி, கல்லூரியில் படிக்கும் தியாக்ஷி ஹாஸ்டலில் காதலனுடன் இருந்த வீடியோ ஒன்று அங்கு வேலை செய்த வாட்ச்மேன் ராமச்சந்திரன் மூலம் வெளிவர, இதனால் பல விபரீதங்களை சந்திக்கிறார் தியாக்ஷி. இதே போலவே சேலத்தில் எக்ஸ் ஆர்மியாக இருக்கும் நட்டி ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். மற்ற சேனல்களுக்கும் போலீஸ் உதவியாளராக இன்வெஸ்டிகேஷன் சேவையும் செய்து வருகிறார். நட்டியினுடைய அண்ணன் மகள் திடீரென்று தற்கொலை செய்து கொள்ள அங்கு செல்லும் நட்டி ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற துப்பு துளக்க தொடங்குகிறார். அதில் பல ஆச்சரியமான தகவல்கள் அவருக்கு கிடைக்கிறது. கல்லூரியில் படிக்கும்போது பல இளம் பெண்கள் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதற்கென்று ஒரு செயலி இருக்கிறது. அந்த செயலியின் மூலம் ஏஜெண்டுகள் இளம் பெண்களை குறிவைத்து விபச்சாரத்தில் தள்ளுகிறார்கள். அப்படி தனது அண்ணன் மகள் திவ்யாவும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது கண்டு மனம் வருத்தப்பட்டு நட்டி அதற்கு மூல காரணம் யார் என்று கண்டுபிடிக்கிறார். இடைவேளை வரை செல்வராகவன் ஒருபுறம், நட்டி ஒருபுறம் கதையின் விறுவிறுப்புக்கு உதவுகிறார்கள். செல்வராகவன் இந்த படத்தில் மிக முக்கியமான முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய ஆழமான, அமைதியான, தீர்க்கமான நடிப்பு படத்திற்கு கை கொடுத்திருக்கிறது. என்னப்பன் அல்லவா என்ற பாடலுக்கு அவர் ஆடும்போதும், தன் மகளின் சாவுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து துடிதுடிக்க கொள்ளும் போதும், மகள் மீது பாசம் கொள்ளும் போதும், அப்பா ராஜனிடம் செல்ல சண்டையிடும் போதும், கூத்தாடும் போதும் நடிப்பில் பல மடங்கு உயர்வை தருகிறார். இந்த கதாபாத்திரத்திற்கு செல்வராகவனை தவிர வேறு யாரையுமே நினைத்து பார்க்க முடியவில்லை. அவ்வளவு கச்சிதமாக நடித்திருக்கிறார். நட்டி எக்ஸ் ஆர்மியாக வருகிறார். அவர் தேவதர்ஷினியுடன் சேர்ந்து கொலையாளிகளை கண்டுபிடிக்கும் போதும், செல்வராகவனின் கதையை கேட்டு கண்கலங்கும் பொழுதும், தனது அண்ணன் மகளுக்கு நியாயத்தை தேடி புறப்படும் பொழுதும் மிகவும் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். செல்வராகவனின் மகளாக வரும் தியாக்ஷி அழகாக இருக்கிறார், நன்றாக நடித்தும் இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. ராதாரவியின் வில்லத்தனம் ரசிக்க வைக்கிறது. ராமச்சந்திரன், லயா இவர்கள் நடிப்பு நன்றாக உள்ளது. ராஜன் அற்புதமாக நடித்திருக்கிறார் தாத்தாவாக. படத்திற்கு இசை சாம்சியஸ் அற்புதமான இசையை கொடுத்திருக்கிறார். என்னப்பன் அல்லவா பாடலை அவரே பாடியும் இருக்கிறார். அருமையாக இருக்கிறது. பின்னணி இசை நன்றாக இருக்கிறது. படத்திற்கு மிகப்பெரிய பலம் ஒளிப்பதிவு. கேமரா கோணம் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் பசுமையாக, குளுமையாக இருக்கிறது. ஆக்ஷன் காட்சிகள் அனல் பறக்கிறது. செல்வராகவன் அமைதியாக ஆக்ஷன் செய்வது கூட ரசிக்க வைக்கிறது. பகாசுரன் என்றால் செல்போன் தான். அதுதான் இன்றைய இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெருத்த அபாயகரமாக இருக்கிறது என்பதை இயக்குனர் மோகன்ஜி அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு விழிப்புணர்வு படமான, தரமான படமாக பகாசுரன் வந்துள்ளது. பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டிய படம். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை இன்வெஸ்டிகேஷன் பாணியில் போவதால் எந்த இடத்திலும் சலிப்பு தட்டவில்லை. முந்தைய படங்களைப் போல் இந்த படத்தில் எந்த இடத்தில் யாரை குறை சொல்லாமல் படமாக்கியிருக்கிறார் இயக்குனர். பாராட்ட வேண்டும். மொத்தத்தில் இந்த பகாசுரன் பக்காசுரன் தான். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.